சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது தலைவர் 170 படத்தில் நடிச்சிட்டு வரார். தாசே ஞானவேல் இயக்கும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சுட்டு வராங்க. தலைவர் 170 படப்பிடிப்பு திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, மும்பை ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் தொடங்கியிருக்க தலைவர் 170 படப்பிடிப்பில் ஃபகத் ஃபாசில் நடிச்சிட்டு வராராம். ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய லால் சலாம் பொங்கலுக்கு வெளியாகுது. இன்னொரு பக்கம் தலைவர் 170 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு நம்ம ரஜினிகாந்த். ஜெய் பீம் திரைப்படம் மூலம் திருப்பி பார்க்க வைத்த தாசே ஞானவேல் தலைவர் 170 இயக்கிட்டு வராரு. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. தலைவர் 170 படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் பூஜையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பின்னர் நெல்லை, கன்னியாகுமரி, மும்பையில் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் மும்பையில் ரஜினி, அமிதாப் பச்சன் இணைந்து நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டது. கேமியா ரோலில் நடிக்கும் அமிதாப் பச்சனோட காட்சிகள் 15 நிமிடம் வரை தான் இருக்கும் என சொல்லப்படுது. இதனடுத்து மும்பையிலிருந்து சென்னை திரும்பினாரு நம்ம ரஜினிகாந்த். தீபாவளியோட பிரேக்குக்கு பின்னர் மீண்டும் தலைவர் 170 ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி தற்போது சென்னையில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் பங்கேற்றிருக்காராம். இதனடுத்து ரஜினிகாந்த், ஃபகத் ஃபாசில் இருவருக்கும் இணைந்து நடிக்கும் காட்சிகளை படமாக்கிட்டு வராராம் நம்ம தாசே ஞானவேல். தலைவர் 170 படத்தில் ஃபகத் ஃபாசில் தான் வில்லனாக நடிப்பதாக சொல்லப்படுது. இதனால் ரஜினி, ஃபகத் ஃபாசில் இருவருக்குமான சில முக்கியமான காட்சிகள் ஷூட் செய்யப்பட்டு வருதாம். சென்னை ஷெட்யூல் முடிந்ததும் மீண்டும் நெல்லையில் தலைவர் 170 ஷூட்டிங் நடைபெறும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அமிதாப் பச்சனை தொடர்ந்து ஃபகத் ஃபாசிலும் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு நம்ம தலைவர் கூட சேர்ந்து. இதன் தொடர்ச்சியாக ராணா, மஞ்சு வாரியார் ஆகியோரும் ரஜினியோட இப்போ இணையம் இருக்காங்க. அதாவது வேகமாக நடைபெற்று வரும் தலைவர் 170 ஷூட்டிங் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நிறைவேறந்து விடும் சுட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை 2024 சம்மர் ஸ்பெஷலாக வெளியிட லைகா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 170 படப்பிடிப்பை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக தலைவர் 171 படப்பிடிப்பில் கலந்து கொள்ள போகிறார். தலைவர் 171 படம் பார்த்தீங்கன்னா லூகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. இதனால் தலைவர் 170 படத்துக்கு மேலே இருக்கிற எதிர்பார்ப்பை விட தலைவர் 171 படத்துக்கு மேலே தான் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அவர்கள் வசதியாக கதை எழுதணுமன்றதுக்காக சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒரு இடத்த ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் ரஜினியோட அடுத்தடுத்த படங்களுக்கு எந்தளவுக்கு வரவேற்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு வருது ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு தொடர்ந்து. நீங்கள் ரஜினிகாந்தோடைய தலைவர் 170 மற்றும் 171 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு முடிச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.